அனைவருக்கும் வணக்கம். நான் பாலமுருகன், திண்டுக்கல் இசம் கன்சல்டன்சிலேருந்து பேசுகிறேன். கடந்த 4.5 வருஷமாக டைரக்ட் செல்லர்ஸ் பைஎஸ் ப்ராப்பர்ட்டி ஸ்டீல் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். முதல் முறை நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனி அப்லோட் பண்ண போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக ரிசீவ் ஆகும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம சேனலில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் நம்மளோட கிளைண்ட்ஸோட ரெக்குயர்மெண்ட்ஸ் பொறுத்து நம்ம லேண்ட் சேர்த்துட்ருக்கோம். அதில் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா கால் பண்ணி ரொம்ப பேர் பார்த்திங்கன்னா ஒரு 10 ஏக்கர் இல்லை ஒரு 8 ஏக்கர் பக்கம் நல்ல ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கான ஒரு பூமி இருந்தால் சொல்லுங்கள், நல்ல தண்ணி சோர்ஸோட அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காகவே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ராப்பர்ட்டி இது. இந்த லேண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் தேவதானம்பட்டி, அதாவது திண்டுக்கலுக்கும் தேனிக்கும் சென்ட்ரலில் இருக்கும். இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா கொடைக்கானல் வியூ லொக்கேஷன் அப்படியே தெரியுங்க. அதாவது திண்டுக்கல் டு தேனி கம்பம் குமிழி அந்த ஹைவேலேருந்து என்ஹெச்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 1 கிலோமீட்டர்லேருந்து 1.5 கிலோமீட்டர் வந்தோம் அப்படின்னா லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம். நல்ல ஒரு பெரிய ரோடு ஃப்ரண்டேஜிங்க, 30 ஃபீட் ரோடு மேலேயே இருக்குது, 2-வே ரோடு. ஸோ அது மேலேயே இந்த லேண்ட் இருக்குது. ரெண்டு சைடுமே ரோடு ஃப்ரண்டேஜ், அதாவது ரைட் அண்ட் லெஃப்ட்டுமே வர லேண்ட் இருக்கும். ஒரு சைடு பார்த்திங்கன்னா 7 ஏக்கர், ஒரு சைடு பார்த்திங்கன்னா 4 ஏக்கரா அப்படி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கல்டிவேட் கிடையாது, எம்டி லேண்டு தான். ஒரு 2 ஏக்கர் மட்டும் மேங்கோ போட்டிருப்பாங்க, அதில் ஒரு 110 மரங்கள் இருக்கும். நல்ல ஒரு அது நல்ல மெயின்டெனன்ஸோடு இருக்கும் அந்த 2 ஏக்கர். இதை தவிர்த்து என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு கிணறுங்க, கிணறுல நல்ல தண்ணி வாட்டர் சோர்ஸ் இருக்குது உங்களுக்கு, நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஒரு போர்வெல் கனெக்ஷன், ஒரு ஈபி கனெக்ஷன் இருக்குது, ஒரு 5 நெல்லி மரம், 5 சப்போட்டா மரம் இருக்கும். மற்றபடி எல்லாமே எம்டி லேண்டு தான், பியூர் ரெட் சாயில் லேண்டு, நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்கானல் ஹில் வியூவோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் தெரியும். நீங்கள் கொடைக்கானலுக்கு அடிக்கடி வரீங்க, ஒரு இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு எக்ஸலண்ட்டான பிளேஸாக இருக்கும். நல்ல ஒரு ஃபார்ம் பண்ணி நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டான லொக்கேஷனாக இருக்கும். ஜஸ்ட் இங்கேருந்து நம்ம காட் ரோடு எவ்வளோ தூரம்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் வரும், 7 to 8 கிலோமீட்டர்ஸ் வரும் அதிகபட்சம் நான் சொல்கிறேன். ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டாக லேண்டுங்க, நீங்களே பார்க்கலாம் ரோடோட வித் எவ்வளோன்னு பார்க்கலாம். நல்ல பெரிய ரோடு, 2-வே ரோடு. மொத்தம் 11 ஏக்கர், சிங்கிள் ஓனர் தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க, நீங்கள் என்ன மாதிரி கல்டிவேஷன் வேணால் பண்ணலாம், தென்னை வாழை அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே பண்ணலாம். ஸோ கிணறோட ஆழம் பார்த்தீங்கன்னா 80 அடி, அதில் 50 அடிக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது. நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான லேண்டு, நீங்கள் பக்கத்துலேயே பார்க்கலாம் வாழைலாம் போட்டிருப்பாங்க, அதை நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய பேர் இந்த ரெக்யூர்மெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காகவே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ராப்பர்ட்டி. ஆக்சுவலாக நான் ஸ்டேட்டஸ் வச்சப்பே நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிங்க. ஸோ இருந்தாலும் எல்லோரும் கேட்டிங்கன்றதுக்காக நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் இந்த மாதிரி லேண்டெல்லாம் கிடைக்காது, ரொம்ப ரேர் வர்றது. நல்ல பியூர் ரெட் சாயில் அந்த ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் இருக்குங்க, அதாவது 900 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கும். நல்ல பெரிய ஃப்ரண்டேஜு, நீங்கள் மல்டி பர்பஸ் சைக்கிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைடு கம்பெனி பர்பஸ் இல்லை வேர் ஹவுஸ் அந்த மாதிரி பண்ணாலும் பண்ணிக்கலாம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கனாலும் நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டியூ லோன் ஆக்ஷன் தான், நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆல்ரெடி ஒரு 2 ஏக்கரில் ஆல்ரெடி கல்டிவேட் பண்ணிகிட்ருக்காங்க, இதில் வாய்க்கால் பாசனமும் இருக்குங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும் எப்படி லேண்ட் இருக்குது என்ன மாதிரி அப்படின்ட்டு. ஸோ வீடியோ பாருங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் எல்லாத்தையுமே இதில் உங்களை காட்டியிருப்பேன். பிகாஸ் நீங்கள் ரொம்ப லாங்கிலேருந்து கேட்குறீங்க, ஃபுல்லாக வீடியோ போட்டிங்கன்னா நாங்கள் வந்து பார்க்குறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலவே நம்ம வந்து வீடியோவோட லென்த்து வந்து நம்ம அதிகமாகவே போட்டுக்கிட்டுருக்கோம் எல்லாத்தையுமே கவர் பண்ணி. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ அதை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னை வாழை கரும்புன்னு சொல்லிட்டு நிறையவே பயிர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா விதத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லான லேண்டு தாங்க. ஸோ மெயின் ரோடு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 கிலோமீட்டர்லேருந்து 1.5 கிலோமீட்டர் வரும். ஸோ தேவதானம்பட்டி சிட்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் வரும். ஸோ வத்தலக்குண்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் வரும். நல்ல தண்ணி சோர்ஸ் உள்ள ஏரியாங்க.
ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய ரெக்யர்மெண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரும். அதுக்கான லேண்டை நம்ம சர்ச் பண்ணி கண்டிப்பாக ஃபீல்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பாக எடுத்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். ஸோ இதோட விலை என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் 13 லட்சம் சொல்கிறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள் ப்ரைஸுங்க, நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த லேண்டை பற்றி வேறு எதுவும் தகவல் தெரியணும் அப்படின்னா பர்சனலாக கால் பண்ணுங்கள். இதை தவிர்த்து திண்டுக்கல் உங்களோட ப்ராப்பர்ட்டியை விற்கணும் இல்லை வாங்கணுன்னாலும் பர்சனலாக கால் பண்ணுங்கள். ஸோ கொடைக்கானலில் ஃபார்ம் லேண்ட் இப்போ அவைலபிளாக இருக்குது, 25 சென்ட்ஸ், 50 சென்ட்ஸ் அந்த மாதிரி. ஒரு சென்ட் 2 லட்சம் ரூபாங்க. குறிஞ்சாயத்தவர் டெம்பிள் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் பிக்சர் வேணுன்றவங்களும் பர்சனலாக கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.